விஷ்ணு சந்திரன் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். குமார், வணக்கம். என்ன நடந்தது, கூடுதல் விவரங்கள் என்ன, அங்கு ஆட்சியர் விதித்திருக்கக்கூடிய விதி என்ன அப்படிங்கறத நீங்க முழுமையா பதிவு பண்ணலாம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயங்கள் செல்லா என மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு எண்ணம் உள்ளது. அது தொடர்பாக மத்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு அறிக்கைகளை அளித்த போதும் 10 ரூபாய் நாணயம் செல்லாது என்ற பொய்யான ஒரு தகவல் பொதுமக்கள் மத்தியில் பரவி வருகிறது. அதாவது கடந்த 2005 ஆம் ஆண்டு 14 வகையான 10 ரூபாய் நாணயங்களை இந்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த 14 வகை நாணயங்களிலும் பல்வேறு வடிவங்கள் இருப்பதால் அதில் ஒரு சில 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என பொதுமக்கள் மத்தியிலும் மற்றும் பல்வேறு வணிக நிறுவனங்களிலும் இந்த 10 ரூபாய் செல்லாது என்று தெரிவிப்பதால் பொதுமக்கள் வாங்க மறுப்பதும் கடைகளை வாங்க மறுப்பதும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகரித்துள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10 ரூபாய் நாணயங்களை வணிக நிறுவனங்களோ பொதுமக்களோ வாங்க மறுக்கக்கூடாது. இந்திய அரசினுடைய இந்த 10 ரூபாய் நாணயங்கள் அனைத்து கடைகளிலும் வணிக நிறுவனம் எல்லாத்திலுமே வந்து செல்லுபடியாகும். ஆகவே இந்த 10 ரூபாய் நாணயங்களை வணிக நிறுவனங்கள் வாங்க மறுக்கக்கூடாது. அவ்வாறு வாங்க மறுத்தால் அந்த நபர்கள் மீது புகாரின் அடிப்படையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவர்கள் மீது அபராதமும் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் அறிக்கையின் மூலமாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்த இந்த 10 ரூபாய் நாணயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் இந்த அறிக்கை பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அருண் குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.